இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவியானந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 18 வயதான சரஸ்வதி இவங்க நர்சிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் 4-5 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாத்ரூம் பக்கத்தில் ஒரு முள் புதரில் சடலமாக கிடந்திருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இதனால் திருநாவலூர் போலீஸார் அங்கே வேகமாக வந்து இந்த பணத்தை கைப்பற்றி அதுக்கப்புறமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்த ஆரம்பித்தாங்க. இவங்க உடலை உடல்கூராய்வு பண்ணதில் அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. போலீஸார் இதில் தீவிரமாக விசாரிக்கும் போது தான் சரஸ்வதியோட 21 வயது காதலன் ரங்கசாமி அப்படிங்கிறவன் தலைமறைவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸாருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா ரங்கசாமியோட செல்ஃபோன் சிக்னலை அடிப்படையாக வச்சு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆந்திர மாநில எல்லையில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பன் ரவீந்திரன் அப்படிங்கிற வீட்டில் தங்கியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வருது. அந்த ரவீந்திரனுக்கு வெறும் 17 வயசு தான், ஒரு சின்ன பையன். அதுக்கப்புறமா அங்கே போன போலீஸார் அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் சரஸ்வதி பன்ரூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நர்சிங் ஸ்கூலில் நர்சிங் படிப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னும், அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் துப்புரவு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவோட அவங்க தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் போலீஸாருக்கு தெரிய வந்தது. அந்த சமயத்தில் தான் அதே ஊரைச் சேர்ந்த ரங்கசாமி அப்படிங்கிறவனோட இந்த சரஸ்வதிக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி அப்படிங்கிறதுனால சரஸ்வதி வீட்டில் இதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கு. இதனால் சரஸ்வதி வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாய் மாமன் மகனுக்கு சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதன்படி கடந்த 3 மாதம் நிச்சயதார்த்தமும் நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரங்கசாமி சரஸ்வதியை போய் மீட் பண்ணி அந்த பொண்ணு கூட வாக்குவாதத்திலையும் ஈடுபடுறான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டும் மிரட்டுறான். அந்த சரஸ்வதிங்கிற பொண்ணு அந்த ஃபோட்டோவெல்லாம் அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்பவும் கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா 2ஆம் தேதி அன்னைக்கு நடுராத்திரி சரஸ்வதியை சந்திக்கிறதுக்காக இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவன் போகிறான். தன்னுடைய நண்பர்கள் ரவீந்திரன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய ரெண்டு பேரையும் அங்கே அழைச்சிக்கிட்டு போகிறான். இந்த பசங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஓரமாக மறைஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி வீட்டுக்கு பின்பக்கத்தில் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சரஸ்வதி எங்கள் அப்பா அம்மா முடிவை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போது ரங்கசாமி ரொம்பவே ஆவேசமாக கோவப்பட்டிருக்கான். அப்போ தான் சரஸ்வதியோட துப்பட்டாவால் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சி கொலையும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா சரஸ்வதியோட பாடியை தூக்கி பாத்ரூம் பக்கத்தில் போட்டுட்டு அங்கேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா ரங்கசாமியும் அவனுடைய நண்பர்களையும் போலீஸார் இப்போ கைது பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.